எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய என்ன நடந்தாலும் சோத்திரம் செய்யுங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கவனிங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இந்த வசனத்தை உள்டாவை போடலாம், சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும். இந்த ஒரு வசனத்தை தான் நீ எப்படி திருப்பி போட்டாலும் அர்த்தம் வரும். சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அப்படின்னா காரியங்கள் நல்லா இருந்தாலும் சந்தோஷமா இருங்க, தலைகளாக இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்க. சோத்திரம் செய்யுங்கன்னா பதிலை கர்த்தர் கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. அப்புறம் ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கன்னா நமக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. ஆவியை அவிழ்த்து போடாதுங்கன்னா ஆவியானவரை தடை செய்யாதீங்க, மட்டுப்படுத்தாதீங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க, கிஞ்சு பண்ணாதீங்க சொல்லும்போது அவரை தடை செய்யாதீங்க. கவலைப்படுறேன், கவலைப்படுறேன், ஜெபம் பண்ணலை, வேதனைப்படுறேன்னா ஆவியானவர் அந்த சூழ்நிலையில் செயல்படுவதற்கு ஆவியானவருக்கு நான் தடை செய்கிறேன்னு அர்த்தம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேன், எல்லாவற்றிலும் சோத்திரம் செயல்திறேன்னா ஆவியானவர் சூழ்நிலைக்குள்ள செயல்படுவதற்கு நான் இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். கவலைப்படுறேன், முறுமுறுக்கிறேன், வேதனைப்படுறேன்னா ஆவியானவர் சூழ்நிலையில் செயல்படாத அளவுக்கு நான் ஆவியானுடைய கரத்தை கட்டி போடுகிறேன்னு அர்த்தம். வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானுடைய உதவி வேணும், அவருடைய வல்லமை வேணும். எவ்வளோ படிச்சிருக்கலாம், இயேசு கூட 3 வருஷம் கூட இருந்தவர்கள் சீசர்கள், இயேசுவானவர் குறித்த அத்தனை நாலேஜும் தெரியும் அவர்களுக்கு. கூட இருந்தாள்கள், அவர் செய்த அற்புதங்கள் தெரியும், உயிரோடு இருந்தது தெரியும், மரித்தது தெரியும், அத்தனையும் தெரியும். அத்தனையும் தெரிந்தாலும் கர்த்தர் சொன்னார் ஆவியானவர் வருகிறவரை வெயிட் பண்ணுகிறார். ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழணும், ஜெயமாக வாழணும் என்றால் ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய அபிஷேகம் கட்டாயம் அவசியம். பவர்ஃபுல் மேரேஜ் செய்யணும், பவர்ஃபுல் ஊழியம் செய்யணும், பவர்ஃபுல்லான தொழில் செய்யணும் என்றால் ஆவியானுடைய அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும். ஆவியான எப்போ தடைபடுகிறார், கவலைப்படும் போது ஆவியான மூவ் ஆக முடியாது. தேவனோட வல்லமை அப்படி ஸ்டாப் பண்ணிருங்க. என்ன சொல்றாரு, சந்தோஷமா இருக்குங்கிறாரு, ஜெபம் பண்ணுங்கிறாரு, எல்லாவற்றிலையும் சோத்திர செய்யுங்கள், இதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு மக்களுக்கு தேவ சித்தம் தெரியல, மேரேஜில் தேவ சித்தம் தெரியல, எலிசபெத்தை கல்யாணம் பண்றதா சூசியை கல்யாணம் பண்றதான்னு தெரியல. சூசி மட்டும் வந்தால் கூட அவனுக்கு ஒன்று தான் இருக்குறான், ஒருத்தன் ஒன்று தானே இருக்குது, எனக்கு சூஸ் பண்ணுறதுக்குன்னு ரெண்டு ஒன்று வேணுமேங்கிறான். ஆதாம்லாம் பாவங்க, ஆதாமுக்கு ஒன்று தாங்க இருந்துச்சு. இப்போ யாரை சூஸ் பண்ணுறது, என்ன கிரிட்டிக்கல், அதெல்லாம் ரகசியம். எங்கே வேலைக்கு போகணும்னு தெரியாது, யாரை கல்யாணம் பண்ணு தெரியாது, என்ன கோர்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் பைபிளில் சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஹிடன் மிஸ்ட்ரி, மறைந்திருக்கிற ரகசியம். ஆனால் ஒரு பிளேனான ஒரு காரியம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய இதுதான் சித்தம். என்ன நடந்தாலும் சோத்திரம் செய்யுங்க, நீ கலெக்டராக இருந்தாலும் சோத்திரம் செய்யுங்க, டாக்டராக இருந்தாலும் சோத்திரம் செய்யுங்க, வக்கீலாக இருந்தாலும் சோத்திரம் செய்யுங்க, ஜட்ஜாக இருந்தாலும் சோத்திரம் செய்யுங்க. அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை சரியாக செய்யுங்க, என்ன நடந்தாலும் சோத்திரம் பண்ணிட்டே இருங்க. சூசியா எலிசபெத்தா ரெண்டு இல்லை, 3வது சொல்லிடுவார் கத்தை, இது இல்லை அது இல்லை அதுன்றவர், அதான் கத்தருங்க. இன்னைக்கு ஒரு நிலையில் இருக்கீங்களா, சோத்திரம் செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. கத்தாவின் இந்த நிலைக்காக நன்றி, ஒரு நிறைவான வாழ்க்கை வைத்திருங்க நன்றி, ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல, அடுத்த வேலை எதிர்பார்க்குறீங்க, தப்பு கிடையாது. நீங்கள் எந்த வேலையும் எதிர்பார்க்கலாம், அது உங்கள் விருப்பம். முதல்ல இருக்கிற வேலைக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி.
இந்த வேலையில் எனக்கு உதவி செஞ்சிருக்கா நன்றி, இந்த வேலையில் நான் உண்மையாக இருக்கிறதுக்கா நன்றி. அப்படி அந்த அதில் உண்மையாக நன்றி சொன்னீங்கன்னா உனக்கு அத்தனை அடுத்த நாளும் கொண்டு போயிடுவார். அப்படியே இருக்கிற வேலையை கொடுத்து முறுமுறுக்கிறோம், பொல்லாத வேலை, பொல்லாத அது, பொல்லாத இது அப்படின்னா உங்களை அடுத்த நிலைக்கு போக முடியாத அளவுக்கு உங்களே நீங்கள் தடை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்த நிலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போகலாம், அது உங்கள் விருப்பம். இந்த இடத்துல இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனிக்கு போகலாம், இந்த இதுலேருந்து அங்கே போகலாம், எங்கேனாலும் நீங்கள் போகலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் எந்த வேலையில் இருக்கிறீங்களோ அதுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்ததுக்கா நன்றி, நான் யாரையும் எதிர்பார்க்காமல் நானே வாழ வைக்கிறதுக்கா நன்றி, என் குடும்பத்துக்கு சோறு விட வைத்திருக்கிறதுக்கா நன்றி, படுக்க இடம் கொடுத்ததுக்கா நன்றி, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு விட வைக்கிறதுக்கா நன்றி அப்படி சொன்னீங்கன்னா கத்தர் உங்களுக்கு அடுத்த வேலையை கொடுப்பதற்கு நீங்கள் அவரை மூவ் பண்ண விடுறீங்கன்னு அர்த்தம். கத்தர் தேங்க்ஸ் கிவிங்ல தாங்க மூவ் ஆகிறார். குடும்பம் சரி நல்லா கவனிங்க, இது எதுக்குன்னு வேலைக்கு மட்டும்தான். பாஸ்டர் என் மனைவி சரியில்லை, எனக்கு வேற கிடைக்குமா, வேலைக்கு மட்டும் அப்ளை ஆகும். இருக்கிற மனைவிக்காக சோத்திரம் பண்ணோம்னா எனக்கு நல்ல மனைவி கிடைச்சிருமா, இல்லை வேலைக்கு மட்டும், அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. மனைவி சரியில்லையா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சோத்திரஞ்சிறதுக்கு ஆண்டவரே குணசாலியான மனைவியை கண்டுபிடிப்பவன் யார் இருக்கு, நான் கண்டுபிடிச்ச ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க, கத்தர் மாற்றி கொடுப்பாரு. கத்தர் சூழ்நிலையில் செயல்படுக்கு இடம் கொடுங்க. பிள்ளைகள் செய்கிற செயலை பார்க்கும்போது சில நேரத்தில் தேங்க்ஸ் வராது, சாம் கல்யாணம் முடிக்காமல் இருந்திருக்கலாமோன்னு தோணும். இப்போ முடிஞ்சாச்சு, பிள்ளை வந்துருச்சு, சோத்திரஞ்செலுத்துங்க. உன் பிள்ளைகள்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பாருன்று இந்த மைண்டில் மட்டும் சமாதானத்தை காத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தேவன் உள்ள மூவ் ஆவாருங்க. ஆனால் இதை பற்றி என்ன, மனைவியை பற்றி என்ன, பிள்ளையை பற்றி என்ன, அப்படியே கவலைப்பட கவலைப்பட கத்தர் மூவ் ஆக முடியாத அளவுக்கு நான் கத்தருடைய கரத்தை கட்டிடுவேன். என்ன நடந்தாலும் சோத்திரம் செய்யுங்க.